வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை உறுப்பினராக பாஜக எம்பியும் நடிகையுமான கங்கனா ரணாவத் பதவியேற்றார். விதி துவாரா ஸ்தாபித் பாரத் கே சம்விதான் கே பிரதி சச்சி ஸ்ரத்தா ஆர் நிஷ்டா ரக்குங்கி மே பாரத் கி பிரபுதா ஆர் அகண்டதா க்ஷூண் ரக்குங்கி ததா ஜிஸ் பத் கோ மே கிரஹண் கர்னே வாலி ஹூ உஸ்கே. இந்தியில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். மாநிலங்களவை முன்னவராக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா நியமனம். மக்களவை உறுப்பினராக பியூஷ் கோயல் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் நடவடிக்கை. பிறந்த நாளை ஒட்டி வாழ்த்து கூறிய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சீமான் என்று குறிப்பிட்டு நன்றி தெரிவித்தார். வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளம் அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன பெண்ணின் தலைப்பகுதி கண்டுபிடிப்பு. சென்னானூர் அகழாய்வில் புதிய கற்கால கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. திருப்பூரில் வாலியல் தலைக்குப்புற கவிழ்ந்து 1.5 வயது பெண் குழந்தை உயிரிழப்பு. வீட்டிற்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சோகம். திருச்சி கொள்ளிடம் நேப்பியர் பாலம் அருகே ஆபத்தை உணராமல் குதித்து விளையாடிய சிறுவர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக அப்புறப்படுத்திய காவல்துறையினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தேர் கவிழ்ந்து விபத்து. தேரோட்டத்திற்கு ஏற்பாடு செய்தபோது நடந்த விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிமுக பாஜகவிற்கு தொடர்பிருப்பதாக RS பாரதி குற்றச்சாட்டு. குற்றவாளிகளை காப்பாற்றவே CBI விசாரணை கோருவதாகவும் சாடல். அண்ணாமலை உள்ள துடிப்பதற்கு என்ன காரணம்? சிபிஐ தப்பிச்சு வச்சிடலாம். இந்தியா பூரா பார்த்துங்க, காலையில் ஈடி ரைடு போது சாயந்தரம் அவரை போய் BJP ஆதரிச்சா உடனே கேஸ் வாபஸ் ஆகுது. இந்தியா பூரா பார்த்தோமா இல்லையா? கள்ளச்சாராயத்தின் வரலாறு தெரிந்து கொண்டு நிர்மலா சீதாராமன் பேச வேண்டும் என்று RS பாரதி அறிவுரை. பொறுப்பற்ற முறையில் பேசி வருவதாகவும் விமர்சனம். நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, 1971 இந்த சாராயமே இந்த மதுக்கொடையெல்லாம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அவருடைய வரலாறு என்னன்றதை நம்ம யார் தெரிஞ்சுக்கலாம். பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் MK Stalin விரைவில் கள்ளக்குறிச்சி செல்வார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தகவல். எல்லோரும் போயிருக்காங்க, இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு நிச்சயமாக போவார். கோடி கோடி இந்த தலைவர் மக்களை களத்திலே சந்தித்து பழக்கப்பட்டவர். கள்ளச்சாராய விற்பனையில் பெரும்புள்ளிகளுக்கு தொடர்பா இன்று எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நாளை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் கள்ளக்குறிச்சி போராட்டத்தில் அறிவிப்பு. இதெல்லாம் ஏற்கனவே மேதகு ஆளுநரிடத்திலே நாங்கள் மனு அளித்தோம். மீண்டும் நாளை தினம் மேதகு ஆளுநரை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற அனைவரும் மேதகு ஆளுநரை சந்தித்து இதற்காக மனு கொடுக்க இருக்கின்றோம். அதிமுக ஆட்சியில் தான் அமைச்சராக இருந்தபோதே கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதாக பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். போராட்டத்திற்கு வந்த அதிமுகவினர் அதிர்ச்சி. கல்வராயன் மலை நம்ம சிறுமலை மாதிரி அங்கே இருக்கு. நான் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த மலைக்கு போனேன். எங்க பார்த்தாலும் அடுப்பு எரியுது. என்னடான்னு கேட்டால் சாராயம் காய்ச்சினாங்க. மருந்து கையிருப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலக தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவால். நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதுதான் தார்மீக கடமையாக இருக்கும்.
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தீர்மானம். பாமக ஆதரிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு போக்கா மணி அவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறேன். சட்டப்பேரவையிலிருந்து பாமக வெளிநடப்பு. சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் உள்ஒடித்துக்கிற்றுக்கும் தொடர்பு இல்லை என்று ஜே கே மணி பேட்டி. ஆளுநர் ஆர் என் ரவியுடன் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு. கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் இரண்டு அமைச்சர்களை நீக்குவதுடன் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரிக்கை. கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் மௌனம் காப்பது அதிர்ச்சி அளிப்பதாக மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ஜே பி நட்டா கடிதம். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க அழைப்பு. தேனி, கோவை, நெல்லை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் நாளை முதல் மீண்டும் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பாஜக கூட்டணி அரசு பதவியேற்று 15 நாட்களில் நீட் முறைகேடு, ரயில் விபத்து, தீவிரவாத தாக்குதல் என்று 10 அசம்பாவிதங்கள் நடந்திருப்பதாக ராகுல் காந்தி புகார். பொறுப்பிலிருந்து பிரதமர் மோடி தப்பிச் செல்வதை தடுக்க வலுவான எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி செயல்படும் என்றும் உறுதி. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அரசியலமைப்பு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பேரணியாக சென்றது நாடகம். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்திற்கு திரும்ப வந்துவிட்டோம் என்று திமுக எம்பி கனிமொழி பதிவு. தண்டைக்கு தயாராக இருப்பதாகவும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பெண் எம்பிக்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பதிவிட்டு கருத்து. நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி தற்பொழுது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக ஒட்டுமொத்த அமைப்பையுமே பாதிக்கும் வகையிலான ஒரு மோசடி என்பது நீட் தேர்வுகள் நடைபெற்று வருகிறது எனவும், அதனை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது மாநிலங்களுக்கு உள்ளது, அதன் அடிப்படையில் இந்த ஒரு மோசடி அதிகமாக உள்ள இந்த ஒரு தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார். மேலும் குறிப்பாக நீட் தேர்வை பொறுத்தளவில் பல லட்சக்கணக்கான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். 24 லட்சத்திற்கும் அதிகமான தேர்வுகளை எழுதியிருக்கும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் இதில் மோசடியில் ஈடுபட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தேர்வு மைய அதிகாரிகள் மற்றும் பயிற்சி மையத்துடைய நிறுவனங்களும் இதில் ஈடுபட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதனால் ஏழை மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள், அப்படி குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் தற்பொழுது இந்த கடிதத்தில் முன்வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்த ஒரு அமைப்பை சீர்குலைக்கும் இந்த ஒரு தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்பொழுது பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். நன்றி சுசித்ரா. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். நந்தா, தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கனிமொழி மதி, காந்தி மதி, ரமாமணி உள்ளிட்டோர் தான் கூட்டாக இந்த ஒரு புதுநல வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களின் பாதுகாப்பிற்கு போதுமான சட்டங்கள் இருந்தாலும் அதை அமல்படுத்துவதில் நம்மக நம்பகத்தன்மை இல்லை என்று தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் பல வழக்குகளில் இறுதியில் குற்றவாளிகள் விடுவிக்கப்படுவதாகவும் ஒரு புகாரை தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் பொது இடங்கள் மற்றும் பொது போக்குவரத்தில் பெண்கள் பயணிக்கும் போது சீண்டலுக்கு ஆளாக தடுப்பதை அவர்கள் காவல் நிலையங்களுக்கு பெண்கள் புகார் அளிக்க செல்லும் போது காவல்துறை உரிய முறையில் அணுகுவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்கில்தான் தற்போது தமிழக தரப்பில் ஒரு
அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் சுமார் 2028 பெண்கள் தங்கும் விடுதி தற்போது சமூக நலத்துறையால் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் சுமார் 100,000 மேற்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பான இருப்பிடம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் வேலை பார்க்கும் பெண்களுக்கென தற்போது 11 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு 500 மேற்பட்ட பெண்கள் தங்கிக் கொள்ளலாம் என்றும் பாதுகாப்பான முறையில் அதை கட்டப்படுவதாக தெரிவித்துள்ளார்கள். இதே போல மத்திய அரசின் நிதியுடன் தனியார் தொண்டு நிறுவனம் சேர்ந்து 50 மேற்பட்ட விதிகள் தற்போது நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல நிர்பயா நிதி மூலமாக பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பு, பெண்கள் உதவிக்கு இலவச தொலைபேசி மையம் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதியும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. நன்றா. நன்றி மதன் விரிவான விவரங்களுக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய பாமக எம்எல்ஏ ஜி கே மணி, வன்னியர்களுக்கான 5.5% இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கூறினார். இதற்கு